சோ ஓகே கேஸ் அம் பேக் வித் another video. சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஃபிளைங் ட்ரைனிங் ஸ்கூல் பெங்களூர். சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கவர்மெண்ட் ஃபிளைங் ஸ்கூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது தேர்ட் ஃபிளைங் ஸ்கூல்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இக்ருவா பீகார் ஃபிளைங் கிளப். சோ இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெங்களூர்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஃபிளைங் ஸ்கூல் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் அதாவது ஃபிளைங் ஸ்கூல் பத்தி வீடியோஸ் பத்தி நீங்க பாக்கலாம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. உங்களுக்கு வந்து ஃபிளைங் ஸ்கூல் எந்த ஃபிளைங் ஸ்கூல்ல சேரணும், இந்தியால இருக்க ஃபிளைங் ஸ்கூல்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபிளைங் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் வீடியோஸ். நீங்க பாக்கலாம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஃபிளைங் ட்ரைனிங் ஸ்கூல் பெங்களூர் அதை பத்தி நம்ம வீடியோல பாக்க போறோம் டீடைல்டா. சோ எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கிரவுண்ட் கிளாஸஸ் இருக்கா, அதை பத்தி நம்ம வீடியோல பாத்துடலாம். சோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, so வந்து கவர்மெண்ட் ஃபிளைங் ட்ரைனிங் ஸ்கூல் பெங்களூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் லொகேட்டட் இன் ஜாகூர் பெங்களூர் ஓகேங்களா. வந்து இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1950ல பாத்தீங்கன்னா வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஜாகூர் ஏரோட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ கவர்மெண்ட் ஓன், அதாவது ஸ்டேட் ஓன்டு ஃபிளைங் ஸ்கூல் ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன் ஃபிளைங் ஸ்கூல் ஓகேங்களா. சோ வந்து இந்த ஃபிளைங் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதுல வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் பாத்துக்கிறாங்க. சோ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்காங்கன்னு வந்து அவங்க வெப்சைட்ல வந்து கிளியராகவே போட்டிருக்கு. சோ என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அண்ட் பிரைவேட் பைலட் லைசன்ஸ். சோ இந்த மூணு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா வந்து 10th பாஸ் ஆயிருக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரைவேட் பைலட் லைசன்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து 17 இயர்ஸ் ஆயிருக்கணும், 10th பாஸ் ஆயிருக்கணும். ஸோ பிரைவேட் பைலட் லைசன்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 40 மணி நேரம், அதாவது 40 hours ஓகேங்களா. ஸோ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எத்தனை ஹார்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 200 hours ஆஃப் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க கிட்ட என்னென்ன ஃபிளீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செஸ்னா 172 எஸ் அண்ட் செஸ்னா 152 ஏர்க்ராஃப்ட் தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ எத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்குன்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணல, பட் இது இந்த ஏர்க்ராஃப்ட் தான் இருக்கு, செஸ்னா 172, செஸ்னா 172 எஸ் அண்ட் செஸ்னா 152 ஓகேங்களா. சோ செஸ்னா 152 வந்து ஹார்லி ரேட்ஸ், அதாவது சோ பர் ஹார்க்கு வந்து அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 9.5K, அதாவது 9,500 rupees பர் ஹார் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் செஸ்னா 172 எஸ் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 10,500 rupees பர் ஹார் சார்ஜ் பண்றாங்க ஓகேங்களா. சோ இந்த ஃபிளைங் ஸ்கூல் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு, ஜாகூர்ன்ற ஊர்ல. அண்ட் இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபிளைங் ஸ்கூல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டன் டைமிங்ஸ் இருக்கு ஓகேங்களா. சோ இவங்க பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் திறந்து அண்ட் ஈவினிங் 5:30 PM வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ஓப்பன்டா இருக்கும். 5:30 மேல பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு ஃபிளைங்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடாது ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட வெப்சைட்லயே கிளியரா போட்டிருக்காது ஓகேங்களா. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து சோ எப்படி என்ட்ரன்ஸ் எழுதி சேர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்படி இந்த ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கு. ஸோ 10th standard லெவல்ல தான் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லி பாஸ் ஆனோம்னா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏவியேஷன் நாலேஜ், ஏவியேஷன் ஆப்டிடியூட் பத்தி தான் வந்து ஃபுல்லாவே இருக்கும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பைலட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த மூணுலயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா வந்து நீங்க இந்த ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்ந்துடலாம் ஓகேங்களா. ஸோ டோட்டலா எவ்வளவு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு வந்து இவங்க சொல்லல. அண்ட் நானும் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபிளைங் ஸ்கூல் பத்தி நிறைய கேட்டது கிடையாது. ஸோ வந்து ஒரு வந்து ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்றேன் மெயினாவே. ஸோ எஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நான் அவ்வளோ லைக் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபிளைங் கிளப் ப்ரோ இது, லைக் இந்தியாலே ஃபேமஸான ஃபிளைங் கிளப் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நோன் தான் சொல்லும். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் அ ஃபிளைங் கிளப் இன் இந்தியா, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்களா, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளாஸஸ் கோர்சஸ் எல்லாம் வேற ஆஃபர் பண்றாங்க. சோ கிரவுண்ட் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர் சார்ஜிங் 1 lakh rupees சார்ஜ் பண்றாங்க கிரவுண்ட் கிளாஸஸ். அண்ட் சிபிஎல்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 20-21 lakhs ஆஃபர் பண்றாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த ரேட்ஸ் மே டிஃபர் ஓகேங்களா. இந்த ரேட்ஸ் வந்து அன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ற அன்னைக்கு ஃபியூவல் காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அண்ட் நீங்க ஃபிளைங் முடிக்கும் போது ஃபியூவல் காஸ்ட் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைங் ரேட்ஸ், அதாவது இந்த ஃபிளைங் ஃபீஸ், அதாவது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ 20-21 lakhs சொன்னா பாத்தீங்கன்னா இட் மே எண்ட் அப் அரௌண்ட் 25 lakhs ஆல்சோ ஓகேங்களா. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன், பிகாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த விதமான ஒரு இதுல சொன்னாலுமே பாத்தீங்கன்னா வந்து அது பர்ஃபெக்டா
இந்த ஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அன்னைக்கு இருக்க ஃபியூவல் காஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் இப்போ 20-21 lakhs தான், நீங்கள் வந்து ஒரு 25 லட்சம் ஒன்று வச்சுக்கோங்க மைண்டில், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நோ நைட் லேண்டிங், ஓகேங்களா. இந்த ஏர்போர்ட் நம்மளே சொன்ன மாதிரி 5:30 வரைக்கும் தான் வந்து திறந்தே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நைட் லேண்டிங்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, பிகாஸ் அந்த ஃபெசிலிட்டி இந்த ரன்வேல கிடையாது, ஓகேங்களா. ஸோ நைட் லேண்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நைட் லேண்டிங்ஸ்க்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல, இந்த ஃபிளைங் ஸ்கூலில் சேர்ந்தீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாம் டென்ஸ் தானே லெவல், அண்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட், பைலட் இன்டர்வியூஸ், அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜாகூர் பெங்களூர்ல இருக்கு. ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அண்ட் பிரைவேட் பைலட் லைசன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. பிரைவேட் பைலட் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40 மணி நேரம் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் செஸ்னா 172, செஸ்னா 172S அண்ட் செஸ்னா 152 தான் வந்து இவங்க சார்ஜ் பண்றாங்க, அதாவது இவங்களோட ஃபிளீட்ஸ், ஓகே. ஸோ எஸ், ஸோ தட்ஸ் அ வீடியோ ஃபார் டுடே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுனா லைக் பண்ணுங்க. ஸோ எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் பற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், அண்ட் ஏவியேஷன் அண்ட் பைலட் ட்ரைனிங் பற்றின வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ காட் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த வீடியோ ஃபார் டுடே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ், ஏவியேஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஏவியேஷன் நியூஸ் அண்ட் ஏவியேஷன் ஸ்டடீஸ். ஸோ தேங்க்யூ.